டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பனானா லீஃப் அன்லிமிட்டட் சேனலில் இன்னைக்கு ஒரு மகத்தான பாஸ்மதி மட்டன் பிரியாணி விருந்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம இப்போ திருப்பூரில் இருக்கேங்க. திருப்பூரில் யுனைடெட் ஸ்கேன் சென்டர் அண்ட் லேப்ஸ் அப்படின்னு ஒரு புது ஸ்கேன் சென்டர் ஓப்பனிங்காக நம்ம வந்திருக்கோம். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஷெரீஃப் காலனி அந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஸ்கேன் சென்டரில் இன்றைக்கி ஓப்பனிங் டே செரிமனி அன்னைக்கு பயங்கரமான ஒரு மட்டன் பிரியாணி விருந்து வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எடுத்து பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்ககிரியில் மோஸ்ட் ஃபேமஸ் ஜெய்டூன் கேட்டரர்ஸ் அவங்க தான் எடுத்து பண்ண போகிறாங்க. 1100 பேர் இன்றைக்கி வர போகிறாங்க. நிறைய டாக்டர்ஸ், பயங்கரமான விஐபிஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து சாப்பிட வர போகிறாங்க. 1100 பேருக்கு பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், தந்தூரி சிக்கன் உட்பட எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு அந்த கேட்டரிங் ஈவெண்ட் கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சங்ககிரி ஜெய்டூன் கேட்டரர்ஸோட காண்டாக்ட் நம்பரில் வீடியோவில் அங்கங்கே வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க நம்பர் இருக்கும். நீ உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசலாம். உண்மையிலே உள்ளே நீங்கள் ஆஸ்பத்திரி, ஆக்சுவலாக ஸ்கேன் சென்டர்னு பேருங்க, உள்ளே ஃபுல்லாக பிரியாணி மன கமழுது, ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. சரி, கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இங்கே வந்து பிரியாணியெல்லாம் எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் கடைசியில் உட்காந்து ஒரு கொளுத்த ஒரு பிரியாணி வேட்டை அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தேக்ஷாவில் பிரியாணி வந்து தம் உடைச்சிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ் பாருங்கள். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அரிசியில் முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள், உடையாமல் அது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது பொல பொல பொலன் இருக்குது. க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அட்டகாசமாக இருக்குது. ஸோ எல்லாமே மட்டன் பிரியாணி தான். இன்றைக்கி எத்தனை தேக்ஷா வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்பிக்யூ பண்ணிட்டுருக்காங்க. பார்பிக்யூ சிக்கன், இது வந்து தந்தூரி கபாப்னு கூட சொல்லலாம். அது சிக்கன் கிரேவி ரெடியாக வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தேக்ஷாவில் ஃபுல்லாக செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லை, சர்விங்க்கு ரெடியாக இருக்குது. சிக்கன் குழம்பு, ஓ சிக்கன் கிரேவி தனி, குழம்பு தனி இல்லையா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிக்கன் குழம்பு. இப்போ செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வாயில் ஊறுது அந்த மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் பிரியாணி தவிர வந்து ஒயிட் ரைஸும் இருக்குது, அதுக்கு வந்து இந்த சிக்கன் குழம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரசம். ஓ, தந்தூரி சிக்கன் போட்டு எல்லாம் ரெடியாக வந்துருச்சு. நம்ம மாடியில் போய் பார்த்தோம், இங்கே பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. பிரியாணிக்கு கத்திரிக்காய் கட்டா. ஸோ பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணிக்கு கத்திரிக்காய் கட்டா நம்ம கேட்கவே வேண்டாம், சரியான காம்பினேஷன். ஸோ கைஸ், நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது வந்து சிக்கன் கிரேவி, இதுதான் வந்து சிக்கன் குழம்பு. பிரியாணி சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கும் வாங்கி இது சாப்பிட வேண்டியதுதான். ஸோ பிரியாணிக்கு வெங்காய பச்சடி. ஜெய்டூன் கேட்டரிங்கோட ஒரு சிக்னேச்சர் ஸ்வீட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, முசாஃபர் மிட்டா அப்படின்னு. எத்தனை கேஷ்யூஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். கேஷ்யூஸ் ஒரு கரண்டிக்கு 4 வரும் போல் இருக்குது, அத்தனை இருக்குது. ஓகே, எக் மசாலா பார்த்தீங்கன்னா 3 சர்விங் பாத்திரத்தில் பரிமாறி ரெடியாக இருக்குது பரிமாறுறதுக்கு. இப்போது நம்ம ஜெய்டூன் கேட்டரிங் அவங்க சமையலில் செஞ்ச மட்டன் பிரியாணி விருந்துக்காக நம்ம உட்காந்துருக்கோம். இங்கே யுனைடெட் லேப் அண்ட் ஓப்பனிங் செரிமனி அன்னைக்கு
சத்தியமாக முடியலீங்க. வந்து ஒரு பந்தி போட்டாங்க, அதை நம்ம அப்படி வீடியோ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வகையெல்லாம் ஊறிடுச்சு. என்னென்ன பரிமாறி இருக்காங்கன்னு பார்க்கலாம். தலைவாழை இலை போட்டு அதில் வந்து அட்டகாசமான மட்டன் பிரியாணி, பாஸ்மதி அரிசியில் மட்டன் பிரியாணி, நல்ல உயர்தர பாஸ்மதி அரிசி, பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன், தந்தூரி சிக்கன் ஃப்ரை. அப்புறம் பிரியாணிக்கு வந்து வெங்காய பச்சடியும் கத்திரிக்காய், முழு கத்திரிக்காய் போட்டு செஞ்ச இது கத்திரிக்காய் கட்டா. அப்புறம் எக் மசாலா, முசாஃபர் ஸ்வீட். ஃபஸ்ட்டு வந்து இந்த தந்தூரிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் உண்மையிலே நான் மாடியில் போய் பார்த்தேன். அப்படி இந்த பார்பிக்யூ பண்ணிட்டு இருந்தாங்க, பார்பிக்யூ முறையில் செஞ்ச தந்தூரி சிக்கன் ஸ்மோக்கி ஃப்ளேவர் அப்படி நிறைஞ்சு நிற்கிது, அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. மட்டன் பிரியாணி, ஸோ நிறைய பீசஸ் எல்லாம் போட்டு அட்டகாசமாக சர்வ் பண்ணியிருக்காங்க. அதை சாப்பிட்ற முன்னாடி இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். அப்படி இந்த ஒரு பூ அப்படி கையில் எடுத்த மாதிரியே இருக்குது, அப்படி அவ்வளோ லைட்டாக லேஸாக இருக்குது. முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அரிசியில் எதுவுமே உடையல, நல்லா ஹோலாக இருக்குது எல்லாமே. நான் அடிக்கடி வீட்டில் சொல்லுவேங்க, என்னென்னா பிரியாணி செய்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட், செய்கிறது வந்து ஆர்டிஸ்ட் அப்படிமா. அதுவும் 1500 பேத்துக்கு செய்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஜைதூன் கேட்டரிங் கூட மட்டன் பிரியாணி, சிம்பிள் மைண்ட் ப்ளோயிங் கைஸ், உண்மையிலேயே அருமையான பிரியாணி. அதை நல்லா குறையாமல் அதே சமயத்தில் அரிசியும் உடையாமல் நல்லா பக்குவமாக வேக வச்சு சூப்பராக பண்ணிடுவேன். நான் சாப்பிட்டதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி, அமேசிங்காக இருக்குது. டீசல் எலும்புல தனித்தனியாக வருது அப்படி. அப்படி சாப்பிடலாம். ஆஹா, இந்த மாதிரி பிரியாணிலாம் கடையில் கிடைக்காது, சத்தியமாக ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்காது. இது வந்து கேட்டரிங் ஸ்பெஷல், ஜைட்டூன் ஸ்பெஷல், வேற லெவலில் இருக்குது, அமேசிங்காக இருக்குது. நிப்பாடவும் முடியல, அடுத்த ஐட்டத்துக்கு போகலாம் அப்படின்னா நிறுத்தவும் முடியல. ஸோ சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. பிரியாணி கூட சார் சொல்லுவோம், ஆசம் பிரியாணி சூப்பர். வெங்காய பச்சடி அவ்வளோ திக்காக இருந்தது, அங்கே அங்கே பாத்திரத்தில் வச்சுருந்தாங்க, கரண்டியில் எடுத்து ஒரு ட்ராப் கூட ஊதல. வெங்காய பச்சடி டாப்பாக இருக்குது. இந்த பிரியாணி பற்றி சொல்லணும் அப்படின்னா, உண்மையில் கச்சிதமான ஒரு பிரியாணி, சகல அம்சங்களும் பொருந்திய ஒரு மட்டன் பிரியாணி. கரெக்டாக நெய் காரம் எல்லாம் பெர்ஃபெக்டாக போட்டு பண்ணியிருக்காங்க, எல்லாம் அப்படியே கரெக்டாக நிற்கிது. அந்த லெவலில் அந்த ஈக்குவலைசர் போட்டால் எப்படி நிற்கும் அந்த மாதிரி நிற்கிது, பேலன்ஸ்டாக. முழு கத்திரிக்காய் போட்டு செஞ்ச கத்திரிக்காய் கட்டா நல்லா அப்படி குழம்புல நல்லா வெந்த மீன் மாதிரி இந்த கத்திரிக்காய் அப்படி வலிக்கிட்டு போகுது உள்ள. தேக் மசாலா அப்படியே ஆனியன் மசாலாவோட கொடுத்துருக்காங்க. அப்படி எக் மசாலா பிரியாணியில் வச்சு சொல்லணும். பேசிங்க அப்படியே மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா மெய் மறந்து உள்ளே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சர்வீஸ்லாம் நிறைய வச்சுட்டாங்க, மட்டன் பீஸெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருக்கு, அப்படி சூப்பராக வெந்து. தம்மு அதாவது தம் வச்சிங்கன்னா மட்டன் பிரியாணி ஆகட்டும் சிக்கன் பிரியாணி ஆகட்டும் அது வேகிற விதமே தனி தான். அதுமாதிரி வந்திருக்கிற கெஸ்ட்டுகளுக்கெல்லாம் நல்லா தாராளமாக மட்டன் பீசஸோட சூப்பராக பரிமாறிருக்காங்க. அவனுக்கு பிடிச்ச கிட்னி வந்துருக்கு. ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்கன் நம்மளுக்கு. பீசஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க, நல்லா ஃபேட்டியாக, இளம் கறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா ஈஸியாக மென்று முழுங்குற அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த தந்தூரி சிக்கனும் நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அதுவும் நல்லா ஜூஸியாக. அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் டீம் ஒரு பசங்க மேலே மாடியில் செஞ்சிட்ருக்காங்க, போய் பார்த்தேன், அமர்க்களமாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம கொஞ்சம் சிக்கன் குழம்பு. அப்போ நல்லா சிக்கன் குழம்பு பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது, பீசஸோடு தான் இருக்குது. அதுவும் ரசம் தயிரெல்லாம் கூட இருக்குது, உங்கள் ஜீரண சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்போ இல்லை ரசமோ வாங்கிக்கலாம். தயிரும் சர்வ் பண்ணுறாங்க கடைசியில், தயிர் நம்மளுக்கு வாய்ப்பே இல்லை, இதிலே வயிறு நிறைஞ்சிரும்.
சிக்கன் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா கரெக்டாக மசாலா எல்லாமே சூப்பராக, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, கடைசியில் முசஃபர் கா ஸ்வீட் அப்படின்னு ஒரு பாயசம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட முடிப்போம். பாஸ்மதி அரிசி நல்ல பாலில் வேக வச்சு நல்லா நெய் முந்திரியெல்லாம் போட்டு அமேசிங்காக இருக்குது. நல்லா குங்குமப்பூலாம் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பொருத்தமான ஒரு முடிவு. இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ஒரு நான்வெஜ் லஞ்சுக்கு அப்புறம் செமையாக இருக்குது. அதாவது பிரியாணி அப்படிங்கிறது ஒரு கலைங்க. நான் சாப்பிட்றப்போ சொன்னது தான், அது வந்து எல்லாத்துக்கும் வந்துடாது. எப்படி சில பேர்த்துக்கு தான் அந்த பெயிண்டிங்லாம் வருமோ, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் பிரியாணி சமைக்கிறது அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு இறைவன் கொடுத்த வரம். அந்த மாதிரி ஒரு பிரியாணி தான் சாப்பிட்டேன். ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மெமரபிள் பிரியாணிஸ் அப்படின்னு சொல்லுவேன். பிரியாணி ரைஸ், அந்த பாஸ்மதி ரைஸும் ஆகட்டும், இந்த மட்டன் ஆகட்டும், ரெண்டும் வந்து பெர்ஃபெக்டாக வந்துருந்தது. அதாவது இதுக்கு மேலே வேகக்கூடாது, இதை கீழே வேகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்துருந்தது. அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகாமல் ஒவ்வொரு அரிசியும் அப்படி வெறுமிசிலி மாதிரி நீட்டி நீட்டிட்டு, அதுமாதிரி மட்டன் பார்த்தீங்கன்னா அப்படி பஞ்சு பஞ்சாக வந்துருது. அந்த ரிப்பு மீட் ஒன்று கிடச்சிது, அந்த ரிப் எலும்பு அப்படி அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக்கில் சுருகியிருக்கிற அந்த மெழுகுவர்த்தி வெளியில் எடுக்கிற மாதிரி அப்படி வந்துருச்சு. அந்த அளவுக்கு டெண்டர் மீட்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு வந்து இட் வாஸ் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்தது. ஸோ ஜெய்டூன் கேட்டரர்ஸ், இவங்க வந்து சங்ககிரியில் மோஸ்ட் பாப்புலர், ரொம்ப வருஷமாக அந்த கேட்டரிங்கில் இருக்காங்க, பிரியாணியில் எக்ஸ்பர்ட். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் ஜெய்டூன் கேட்டரர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோலாம் வந்திருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். என்ன டவுட் கேட்குறதுனாலும் அவங்கள கூப்பிட்டு கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் இதை பதிவு பண்ணுங்கள். இவங்க வந்து சங்ககிரி பேஸ்டு, பட் நீங்கள் எங்கே எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் வந்து பண்ணித்தரக்கு ரெடியாக இருக்காங்க. ஃபுல் டீம் ஃபுல்லாக இவங்க வேணுங்கிற வெசல்ஸ் எல்லாம் இவங்களே வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டடபதி.